Right. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்துக்கு உட்பட்டிருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் சுவாமி கோயிலில் தன்னுடைய கல்லூரி மாணவி தோழி சுவாதியோடு இருந்த காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிற தலித் என்ஜினியர் கோகுல்ராஜின் வழக்கிலே உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற அரசு வழக்குரைஞர் பாப்பா மோகன் இந்த வழக்கு நின்று கொண்டிருக்கிற சித்ரா என்று சொல்லக்கூடிய பத்திரத்தை சார்ந்திருக்கிற சேலம் மாவட்டம் ஓமலூர் சாஸ்தாரியை சார்ந்திருக்கக்கூடிய சித்ராவுடைய மகன் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிற கோகுல்ராஜ். கோகுல்ராஜ் திருச்செங்கோட்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய கேஎஸ்ஆர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த மாணவர். அவரோடு படித்துக் கொண்டிருந்த மாணவிதான் நான்காவது சாட்சியம் விசாரிக்கப்பட்டிருக்கிற சுவாதி. இரண்டு பேரும் ஏற்கனவே 2015 அவரை கல்லூரி படிப்பை முடித்து விட்டு தேர்வு எழுதிவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள். கடந்த 23/6/2015 இருவரும் திருச்செங்கோட்டிலே சந்தித்து அதற்கு பின்னால் அருள்மிகு செல்ல அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு சாமியை கும்பிடுவதற்காக மலைக்கோயிலுக்கு சென்று சாமியை கும்பிட்டு விட்டு அங்கே திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது நாமக்கல் மாவட்டத்தில் சங்கிரி மாவட்டத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டரி பறவை சார்ந்திருக்கிற நிறுவனரும் அவருடைய தலைவருமான யுவராஜ் என்பவர் அவருடைய சக உறுப்பினர்களோடு சேர்ந்து கொண்டு மலைக்கு சென்று எப்பொழுதுமே அவருடைய அமைப்பினுடைய நோக்கமே தான் சார்ந்திருக்கிற கவுண்டர் சாதியை சார்ந்திருக்கிற பெண்கள் வேறு சாதியினத்துறை காதலிக்கவோ திருமணம் செய்யக்கூடாது, குறிப்பாக தலித்தினர்களை சார்ந்த திருமணம் செய்யக்கூடாது என்ற கொள்கையை கொண்டிருக்கிறவர். காலையிலே இந்த இறந்து கொலை செய்யப்பட்டிருக்கிற கோகுல்ராஜும் சுவாதியும் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தவுடன் உடனே இருவரையினுடைய சாதியை விசாரித்து அதில் கோகுல்ராஜ் ஒரு பட்டினத்தை சார்ந்திருக்கிறவர் என்று தெரிந்து கொண்ட பின்னால் சுவாதி அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கவுண்டரத்தை சார்ந்தவர் என்று தெரிந்து கொண்ட பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய செல்போனை பிடுங்கிவிட்டு சுவாதி மட்டும் தன்னோடு வந்திருக்கிற சந்திரசேகரன் ஜோதிமணி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவியோடு அனுப்பிவிட்டு கோகுல்ராஜை கண்ணை கட்டி அங்கிருந்து தன்னுடைய கடத்தி சென்று சங்கீருக்கு கொண்டு போய் அங்கே அவரை மிக திட்டமிட்டு இந்த கொலையை மறைப்பதற்காக அவரை மிரட்டி தற்கொலை செய்வதாக அவரை பேச வைத்து அதையும் பதிவு செய்த பின்னால் மீண்டும் ஒரு தற்கொலை குறிப்பும் எழுத வைத்து அதையும் வைத்து கொண்டு அதற்கு பின்னால் தன்னுடைய சொந்த காரை மறைத்துவிட்டு இன்னொருவருடைய காரை நண்பருடைய காரை கொண்டு வந்து அதனுடைய பதிவு எண்ணை போலியாக மாற்றி அந்த வண்டியிலே கோகுல்ராஜை கண்டை கட்டி ஏற்றிக்கொண்டு அன்றைக்கு இரவே பள்ளிப்பாளையம் ஆனங்கூர் காவல் நிலைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய இடையில டிராக் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கோகுல்ராஜுடைய தலையை வெட்டி அவரும் அவரோடு இருக்கக்கூடிய அருண் இரண்டாவது எதிரி மூன்றாவது எதிரியாக கூடிய சங்கர் குமார் ஆகியோரோடு சேர்ந்து மற்றோடு சேர்ந்து கொண்டு தலையை கொடூரமாக வெட்டி தலையை மட்டும் பீத்து அதை சேதப்படுத்தி ரயில்வே டிராக்கு பக்கத்தில் போட்டுவிட்டு உடலே மட்டும் தலையில்லாத உண்டலத்தை மட்டும் ரயில்வே கட்டுமான மத்தியிலே போட்டுவிட்டு அங்கிருந்து பறிக்கப்பட்டிருக்கிற சுவாதியுடைய செல்போனை ஆற்றில் இறந்துவிட்டு இதில் கோகுல்ராஜுடைய செல்போனில் பதிவு செய்து அவருடைய ஐடி ப்ரூஃப் இருக்கக்கூடிய செல்போனை மட்டும் அவருடைய பாக்கெட்டில் வைத்துவிட்டு அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய சொந்த ஆஃபீஸுக்கு சென்று இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார். இது சம்பந்தமாக தன்னுடைய மகன் வராத காரணத்தினால் அவருடைய தாய் சித்ரா மகன் மாலை திரும்பவில்லை என்பதற்காக பலரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பின்னால் தன்னுடைய இன்னொரு மகன் கலைச்செல்வனோடு அவரோடு படித்திருக்கிற மாணவர்கள் கார்த்திகை ராஜா மற்றும் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்பு கொண்டு சுவாதியோடு தான் இருந்தார் என்பதை தெரிந்து கொண்ட பின்னால் சுவாதியோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார். சுவாதி உண்மையை சொல்கிறார், நாங்கள் இருவரும் மலைக்கு சென்றோம், அப்பொழுது தீரன் சின்னமலை என்று சொல்லக்கூடிய ஒரு வண்டியில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருந்தார். அவருடைய பெயர் யுவராஜ் நேரடியாக எனக்கு தெரியாது. அவர் என்னுடைய சரி என்ற பின்னால் திருச்செங்கோடு காவல் நிலையத்திலே சுவாதியோடு புகார் கொடுத்தார். ரயில்வே போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை தற்கொலை செய்துள்ளக்கூடிய விஷ்ணுபிரியா டிஎஸ்பி தான் விசாரித்தார். அவர் முதலில் விசாரித்தார். அப்போது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் வழக்கறிஞர் பார்த்திபன் என்று சொல்லக்கூடியவர்
ஒரு மனித உரிமை ஆர்வலர் அன்றைக்கு தற்செயலாக அந்த திருச்செங்கோடு காவல் நிலையத்துக்கு போனவர் இந்த வழக்கு முறையாக இருக்கலாக நடத்தினால் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போஸ்ட்மார்ட்டத்தை உடற்கூறாவை பொறுத்தவரை அரசு பொறுத்தவரை மட்டுமல்ல தனியார் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவரும் சேர்ந்து அதை உடற்கூறாவை செய்ய வேண்டும் என்று சொல்லி உத்தரவை பெற்றார். இதற்கு பின்புதான் இந்த வழக்கிலே உடற்கூறாவை செய்ய ஒரு பக்கத்திலே தற்கொலை கடிதம் இருக்கிறது, மறுபக்கத்திலே உடற்கூறாவை செய்து பார்த்தால் இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட ஒரு படுகொலை, கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தி அறுவை சிகிச்சையில் தெரிகிறது. அதைத் தொடர்ந்து விஷ்ணு பிரியா பல பேரை கைது செய்கிறார்கள். இதில் முக்கியமான சாட்சி குற்றவாளியாக இருக்கக்கூடிய A1 யுவராஜ், அவருடைய டிரைவர் A2 அருண், இரண்டு பேரும் தப்பிச் செல்கிறார்கள், மற்றவர்கள் கைது செய்யப்படுகிறார் விஷ்ணு பிரியா. ஆனால் துரதிருஷ்டவசமாக 18/9/2015 இந்த வழக்கினுடைய புலனாய்வு அதிகாரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா தற்கொலை செய்து கொடுக்கிறார். அதற்கு பின்னால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கை தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர் ஸ்டாலின் அவர்கள் தான் கோயம்புத்தூர் இருந்தார். அவரிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்து அந்த சமயத்தில் தான் 100 நாட்களுக்கு பின் தலைமறைவாக இருந்து கொண்டே பேட்டி கொடுத்து கொண்டிருந்த யுவராஜ் 100 நாட்களுக்கு பின்னால் பேட்டி கொடுத்து விட்டு அடுத்த நாள் ஸ்டாலின் முன்பாக அங்கே சரணடைகிறார். அப்படி சரணடைந்த பின்னால் இந்த வழக்கு தொடர் விசாரணை செய்யப்பட்டது. அப்படி தொடர் விசாரணை செய்கிற போது அர்த்தநாதீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை ஏற்கனவே விஸ்வப்பிரியா அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள். அதை தொடர்ந்து இவர் விசாரணை செய்து இந்த வழக்கிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட பின்னால் இந்த வழக்கு நாமக்கல் இருக்கக்கூடிய சிறப்பு அமர்வு நீதிமன்றம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அப்போதே சித்ரா அவர்கள் என்னை சிறப்பு வழக்கினர் அழைப்பதற்காக மனு கொடுத்தார். அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓய்வு பெற்றிருக்கிற ஒரு சிபிசிஐடியினுடைய ஒரு காவல் ஒரு வழக்கறிஞர்த்தான் நியமித்தார்கள். அந்த இந்த வழக்கில் ஏற்கனவே 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காரணத்தினால் ஸ்டாச்சுட்டரி பெயில் வந்து விட்டார்கள் அக்யூஸ்டு புறாமே. ஆனால் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுகிற போது அந்த அக்யூஸ்டுகள் நீதிமன்றத்தில் நடந்திருக்கிற வன்முறையால் நீதிமன்றம் அவருடைய பெயிலை கேன்சல் செய்து உள்ளே வைத்தது. அந்த வழக்கிலே 41 சாட்சி விசாரிக்கப்பட்ட போது இந்த வழக்கில் மிக முக்கியமான சாட்சியான சுவாதி கோகுல்ராஜோடு மலைக்கு சென்று அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர், இந்த வழக்கில் புகார் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர், அடையாளம் இப்படி சொன்னவர், நீதிமன்றத்தில் போய் வாக்குமூலம் கொடுத்தவர் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார். அவருக்கு போதிய பாதுகாப்பு கொடுத்த காரணத்தினால் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார். ஆகிய முக்கிய சாட்சிகள் எல்லாம் பிறந்து போன நிலையில்தான் மீண்டும் தாயார் சித்ரா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வேறு ஒரு வழக்கை நியமிக்கணும் என்று சொல்லி என்னுடைய பெயரை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் 41 சாட்சி விசாரிக்கப்பட்ட பின்புதான் என்னை சிறப்பு வழக்கறிஞராக போட்டு நான் அந்த நியமனமானேன். ஆனால் அந்த நீதிமன்ற நாமக்கல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த விதத்தை நாங்கள் மாற்றி கேட்ட காரணத்தால் பிரச்சனையானது. ஆகவே வரேன் சார். அதான் சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது சார், வந்து அப்படி பொதுவாக சொல்ல முடியாது சார், கேட்குது நான் நீங்கள் எது வேணுமோ கட் பண்ணிக்கு சார், சொல்ல முடியாது சார், அப்போ சொல்ல வரேன் பதா வரேன். ஆகவே இந்த வழக்கில் மொத்தமாக 17 குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், 17 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதில் அமுதரசி என்பவர் அப்ஸ்காண்டிகாக இருந்தார், தற்போது கேசப்பட்டு இருக்கிறார். இந்த வழக்கு நடக்கிற போது அமுதரசு என்பவர் அப்ஸ்காண்டிங்காக அக்யூஸ்டாக நடந்தால் அவர் தலைவராக இருக்கிறார். இந்த வழக்கிலே 12வது குற்றம் சாட்டப்பட்டு சந்திரசியுடைய மனைவி ஜோதிமணி இறந்து விட்டார். அவர் போக 15 பேர் மீது இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு மீண்டும் மதுரை நீதிமன்றத்துக்கு பிசிஆர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது 2019 மே மாதம் முதல் வாரத்தில். அப்படி மாற்றப்பட்டு அதைத் தொடர்ந்து இங்கே வந்த பின்னால் அந்த வேக்கண்டாக இருந்த காரணத்தினால் பல இன்சார்ஜ் ஜட்ஜஸ் மூலமாக வந்து கடைசியாக திரு சம்பத்குமார் மாவட்ட சிறப்பு நீதிபதி அவர்கள் தான் இந்த வழக்கை விசாரித்தார். இந்த வழக்கில் 106 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன, 500 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கின்றன, அது மட்டுமல்ல 74 சான்று பொருட்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்கு, ஒரு தலித்தாகவோ பழங்குடியாக இருக்கக்கூடியவர் மீது ஒரு வழக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த குற்றத்திற்கு வன்கொடுமை தடுப்பு திருப்புச் சட்டம் 1989 என்று பொருந்தும். அந்த வழக்கின் பிரகாரம் இங்கே குற்றச்சாட்டுகள் திருத்தி அமைக்கப்பட்டது. அப்படி நடந்த வழக்கில் இன்றைக்கு கூறப்பட்டிருக்கிற தீர்ப்பில் மொத்தம் 15 பேரில் யுவராஜ் என்று சொல்லக்கூடியவர், அவரோடு அருண், A2, A3 குமார் ஆகியவர்களை குற்றமுறு சதி, கொலை குற்றம், ஆள்கடத்துதல் மற்றும் இந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 3(2)(5) பிரிவின் கீழ் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்து 8 சதீஷ்குமார், 9 ரகு, 10 ரஜித், 11 செல்வராஜ், 12 சந்திரசேகரன் ஆகியோர் மீதும் குற்றச்சாட்டு குற்றமுறு சதியோடு கூடிய கொலை குற்றமும் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டம் பொருந்திருக்கிறது என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதேபோல் 13 கிரீதர்,
13 பிரபு 14 கிரீதர் ஆகியோர் மீது குற்றமுறு சதியும் கொலை வழக்கும் அதேபோல் சிறப்பு சட்டமும் அவர்கள் இந்த குற்றமுறுத்தாரிலிருந்து நிரூபிக்கப்பட்டது கூறியிருக்கிறார். இந்த வழக்கில் சங்கர், அருள் செந்தில், செல்வகுமார், தங்கதுரை ஆகியோர் மீது கூறப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார். அதே சமயத்தில் 23 குற்றச்சாட்டுகள் வளையப்பட்டிருந்தாலும் கூட நான் சொன்ன முக்கியமான குற்றமுறு சதி, கொலை, ஆட்கடத்துதல், வன்கொடுமை திருப்புச் சட்டம் ஆகிய மட்டும் நிரூபணமானதாக சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் நிரூபணமாக சொல்லியிருக்கிறார் மற்ற அக்யூஸ் எல்லார் மீதுமே. ஆகவே இந்த வழக்கு இந்த மிக மிக முக்கியமான நேரில் பார்த்த கண்ணுற்ற கூட இருந்த சாட்சியான சுவாதி பிறர் சாட்சியாக மாறியும் கூட இந்த வழக்கில் சாட்சிகள் பொய் சொல்லலாம், ஆனால் சாட்சியும் பொய் சொல்லாது என்பதற்கு ஆதரவாக சிசிடிவி கேமராடைய ஃபுட்டேஜ் என்பது இதில் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை விஞ்ஞான ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக நிரூபித்த காரணத்தினாலும், அதை தொடர்ந்து சுற்றுப்புற சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியில் நிரூபித்த காரணத்தினாலும் இந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 பேர்ல எத்தனை பேர் குற்றவாளி? அதான் சொல்றேன், இப்ப 10 பேர் விடுதலை, 4 பேர் சொல்லிட்டோம், 4 பேர் விடுதலை. சங்கர் 5 பேர், சங்கர், அருள் செந்தில், செல்வகுமார், தங்கராஜ் மற்றும் சுரேஷ் ஆகிய 5 பேர் விடுதலை இருக்காங்க. இந்த வழக்கு வந்து ஒரு ஆவணப்படுகொலை, இது ஆணவ படுகொலை ஆகும். 15 பேர் சார் மொத்தம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதில் 5 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 5 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போக 10 பேர், யுவராஜ் உட்பட, முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவான யுவராஜ் உட்பட மீதி 10 பேர் கண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், பழங்குடி மக்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம், குற்றமுறு சதி, ஆட்கடத்துதல், கொலை ஆகியோடு சேர்ந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டனை மட்டுமே இன்றைக்கு கூறப்பட்டிருக்கிறது, தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கொடுக்கக்கூடிய தண்டனை சிறைவாசத்தை பற்றிய விவாதம் என்பது கடந்த வருகிற 8ஆம் தேதி அன்று நடக்கும் தீர்ப்பு. குற்றம் புரிந்திருக்கிறார்கள், குற்றம் புரிந்திருக்கிறார்கள் சொல்லக்கூடிய கன்விக்ஷன் மட்டும் இன்றைக்கு கூறப்பட்டிருக்கிறது. இவர் கொடுக்க போகிற தண்டனை இருக்கிறது சிறைவாசம், அதை பற்றிய சென்டென்ஸ் பற்றிய தனியான ஆர்குமெண்ட் என்பது வருகிற 8/3/2022 நடைபெறும். இந்த சாட்சி தான் முக்கியமான சாட்சியாக இருந்ததே சுவாதி மட்டும்தான். சுவாதி ஒருத்தர் தான் கண்ணுற்ற சாட்சி, அவரே இதில் வந்து போதிய பாதுகாப்பு இல்லாமல் மாறிவிட்டார். ஆனால் இந்த வழக்கை புனர்விசாரணை செய்கிற போது இந்த புகார் கொடுப்பதற்கே அவர் தான் காரணமாக இருந்திருக்கிறார் கூட வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நீதிமன்றத்தின் முன்னாலே போய் 164 சேட்பில் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தின் வாக்கு கொடுத்திருக்கிறார். அடையாள அணிவிப்பிலே A2 அருணை அடையாளம் காண்பித்திருக்கிறார். தன்னிடமிருந்து பெறப்பட்டிருக்கிற அந்த கையெழுத்துக்களை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக தன்னுடைய புத்தகங்களை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் இருந்தும் கூட நீதிமன்றத்தின் முன்னால் சாட்சி அளிக்கிற போது எனக்கு கோகுல்ராஜ் யாருண்டே தெரியாது என்று தன்னையே சிசிடிவியில் மறுத்து புய்சாட்சி கூறினார். ஆனால் அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார், நீதிமன்றத்தின் முன்னால் வாக்குமூலம் கொடுத்தேன், அடையாள அணிவிப்பு காண்பித்தேன், என்னுடைய சாட்சி கையொப்பை நான் கொடுத்து ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பிறர் சாட்சியாக மாறினாலும் கூட சட்டத்தினுடைய கூறின் அடிப்படையில், சாட்சியத்தின் கூறின் அடிப்படையில் நீதிமன்ற இவர்களையெல்லாம் பரிசீலித்து மற்ற சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியாக இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா மட்டுமல்ல, இந்த வழக்கிலே புதிய தலைமுறையுடைய சிறப்பு நிருபர் கார்த்திக சீமன் அவர்கள் கோகுல்ராஜ் தலைமறைவாக இருந்த போது பேட்டி அளித்தார். பல துறைகளுக்கு பேட்டி அளித்தார், தந்தி மட்டுமல்ல பேட்டி அளித்தார், ஆனந்தம் பேட்டி எடுத்தார். அந்த கார்த்திகை செல்வன் அவர்களை நீதிமன்றமே சாட்சியாக கூப்பிட்டது. அவரை நாங்கள் சாட்சியாக விசாரித்த போது அவர் அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்த்து அதில் அவர் ஒத்துக்கொண்டார். குற்றம் சாட்டப்பட்டிருக்க யுவராஜ், ஆமாம் நான் பேட்டி கொடுத்தேன் ஒத்துக்கொண்டார். அந்த சாட்சியமும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லக்கூடிய அந்த சாட்சியமும் அதோடு ஒட்டியிருக்கிற மற்ற சாட்சியம், அவரை கைது செய்து பெறப்பட்டிருக்கூடிய அவருடைய கைபேசி எண்கள், தொடர்புகள், போக்குவரத்து சந்தர்ப்ப சூழல் சாட்சிகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்க காரணத்தினால் ஒரு வரலாற்று தீர்ப்புவாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளில் சங்கர், கௌரி, கௌசல்யா தொடங்கி 18 ஆண்டுகளுக்கு முன்னாக கண்ணகி முருகேசனுடைய வழக்கு நடந்து முடிந்திருக்கிறது.